Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ப்ரான் தொக்கு. இது ரொம்பவே ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை இலை, அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கு 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி ஆற அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். பெரிய தக்காளி இல்லைன்னா 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்ல சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். இப்படி மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ அந்த கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ பேனில் ஒட்டாமல் வரும். இந்த கிரேவியோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா நான் 250 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ப்ரான் வந்து அந்த மசாலாவோட கோட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ண போகிறோம். ப்ரான் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 7-10 நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ரப்பரியாக ஆகும். இருக்கட்டும், இப்போ 10 நிமிஷம் கழித்து ப்ரான் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போது இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை கொஞ்சம் நம்ம வத்த வைக்க போகிறோம். இப்போ
இப்போ இது கூட நம்ம ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அப்படி விட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். அதனால கடைசியாக தான் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு ஒரு 1-2 நிமிஷத்துலேயே நம்ம இதை இறக்கிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.